ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு டுடேஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சட்னி. இது பண்ணுறதுக்கு ஒரு முள்ளங்கி இருந்தால் போதும். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இது இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். இது பண்ணுறதுக்கு ஒரு முள்ளங்கியை தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா செரவி எடுத்துக்கோங்க. செரவி எடுத்தாச்சு. சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை கப் துருவின தேங்காய். இது வந்து தேங்காவை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் சீரகம், 3-4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு கலர் மாறது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறினதும் இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். இதை வந்து கடைசியாக சட்னி அரைக்கிறப்போ பாதி சட்னி அரைச்சதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு வந்து நம்ம பாதி சட்னி அரைச்சதுக்கப்புறம் அதில் சேர்க்கறனால கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சு அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வைக்க வேண்டாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தது வரமிளகாவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கூடவே கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துடலாம். இதோட நம்ம செரவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போய் காய் கொஞ்சம் வேகிறது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். காயோட பச்சை வாசனைலாம் போய் காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி லைட்டாக பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். 5-10 நிமிஷம் ஆகும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை சேர்த்துடலாம். 1-5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரஃப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பாதி அரைச்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முள்ளங்கியோட வாசம் பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சட்னியில் முள்ளங்கியோட வாசம் பெருசாக வராது. நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.